Assalamualaikum. Hello friends. Welcome to Refy Honey Kitchen. இன்னைக்கு நம்ம Refy Honey Kitchenல இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒரு மிளகு சக்கா செய்ய போறோம் friends. அது எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ன நம்ம Refy Honey Kitchenல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு கூட உள்ள bell buttonஐ click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் சக்காவுக்கு முதல்ல பொடி நுணுக்கிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் फ्रेंड्स இப்போ ஒரு கடாய் வச்சு தாளிச்சு விட்டுறலாம் फ्रेंड्स இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆயிருச்சு நறுக்கிய சின்ன வெங்காயம் இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு தக்காளினா சேர்க்க கூடாது फ्रेंड्स இப்போ இது கூட உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கலவுன கறியை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க फ्रेंड्स ஒரு கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் 2 துண்டு பட்டை 4 கிராம்பு இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் फ्रेंड्स இப்போ இத சேர்த்துக்கலாம் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சிரலாம் फ्रेंड्स சிக்கன் சேக்கும் போது மிளகு பவுடர் நீங்க சேர்த்துக்கோங்க அப்ப அதோட फ्लेवर ரொம்ப டேஸ்டியா இருக்கும் फ्रेंड्स இப்போ 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சிரலாம் இப்போ 10 நிமிஷம் வேக வச்சிரலாம் फ्रेंड्स சூப்பரான மிளகு சக்கா ரெடி இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स தண்ணினா நல்லா வத்தி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு வாசனமான சூப்பரா இருக்கு फ्रेंड्स வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாக்கவே சூப்பரா இருக்கு फ्रेंड्स வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स சிக்கன் நல்லா வெந்திருக்கு फ्रेंड्स ரொம்ப எம்மியா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க